சற்றுமுன் வீரமணி கும்பலுக்கு ஆப்படித்த மோடி. பாருங்க, இப்போ ஒரு முடிவெடுத்திருக்காங்க. ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பெரிய அனுமானத்திலே வைக்க போகிறாங்க. பிஜேபியுடைய ஏற்பாடில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பாடில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இது கண்டிப்பாக பண்ணுவாங்க, பாரத ஜனதா கட்சி பண்ணும். ஏன்னா இது வந்து சரியான ஆப்பு இந்த திக கட்சிகளுக்கு. திக, திமுக இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கடவுளே இல்லம்பான், ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் தாக்குவான், மற்றவர்களெல்லாம் போய் கூடி கும்மாலாம் அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு. அதனால் ராமேஸ்வரத்தை வந்து ஒரு பெரிய சிலை திறக்க போகிறாங்க, இது கூடிய சீக்கிரம் நடக்கும். இது வந்து இந்த வீரமணி இப்படி ஆட்கள் இருக்காங்கல்ல, கடவுளே இல்லம்மா, ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் தாக்குவான். கடவுள்னால் நீ மட்டும் உன் வெளி உன் வழியை பார்த்து போயிட்டே இருக்கேன், ஆனால் இந்துக்கள் வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பான். மூட நம்பிக்கைம்மா, அவன் செய்யறது பூரா மூட நம்பிக்கை தான் பண்ணுவான். ஏன்னா எது எங்கே மூட நம்பிக்கை இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு சொல்ல மாட்டான். இந்துக்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவார் இவர் வீரமணி. பெரிய என்னமோ வீரமணி, அவன் வந்து வெறும் சொல்லுவாங்க நிறைய. அவன் பேரில் வந்து தப்பாகவும் சொல்லுவாங்க, நம்ம தப்பாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பரம்பரையிலே அப்படி இல்லை. வீரமணிக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு தான். ஏன்னா ஓயாமல் ராமர் ஹனுமான் இவங்கெல்லாம் குறைச்சிக்கிட்டே இருப்பார். அவருக்கு வரலாறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவர் வந்து நம்ம இந்துக்களை பற்றி குறைச்சிக்கிட்டே தான் இருப்பார். மற்ற மதங்களை வந்து அவருக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னா நீ அடுத்த மதத்தை குறைச்சிடக்கூடாது. வீரமணிக்கு ஒரு இது வந்து சரியான ஆப்பு தான். பாருங்கள், உங்கள் திக கட்சி திமுகக்கெல்லாம் இவங்க ஆப்பு தான். தமிழ்நாட்டு மக்கள் வந்து உழந்துட்டாங்க. ஏன்னா தமிழன் யாருன்னு தெரியும். 5000 இல்லை 3000 வருஷம் முன்னாடியே ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் கோயில் கட்டி அவங்க வந்து வணங்கியிருக்காங்க, சும்மா இல்லை. அது வந்து 3000 வருஷம்தான். ஆனால் சனாதன தரம் இந்து தரம் உருவானதுக்கு ஒரு அடையாளம் கிடையாது. எந்த நாளில் உருவாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் இவங்க மறைச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து அழியாத செல்வங்கள். இந்து மதம்லாம் அழியாது. மற்றதெல்லாம் வரும் போகும். ஏன்னா ஒரு மனுஷன் இறந்தான்னா, ஒரு மனுஷன் வந்து என்னைக்கு பிறக்கலான்னா ஒரு நாள் இறந்துருவான். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனாக உருவாக்கப்பட்ட மதம் வந்து ஒரு நாள் இப்போ என்றைக்கு உருவாச்சோ அது மாதிரி அதுக்கு சாவும் ஒரு நாள் உண்டு. இந்து மதத்துக்கு மட்டும் சாவு கிடையாது. ஏன்னா அது பிறக்கவே இல்லை. அது வந்து இன்னைக்கு இந்த உலகம் உருவாச்சு அன்னையிலேருந்து இருக்கு. யாராலையும் அழிக்க முடியாது.